உருப்பயிற்சியினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத முதலாவது எங்களுக்கு சொல்லுங்க. நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும், அதாவது எதிரி ராசியாகவே இருந்தால் கூட அந்த ராசிகளுக்கு கூட அனுகிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். நட்பு பகை என்ற அம்சத்துக்கு மேலே உங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய திருப்தி. வணக்கம் நேயர்களே, நம்ம ராஜயுகம் டிவியில் சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசில் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பானதாக அமைதா, 12 ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசில் இருக்கும். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றிலாம் சொல்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். சார், குரு பயிற்சி வருது, எல்லாருக்குமே குரு பயிற்சி வரப்போகுதுன்னா அந்த குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது நம்மளுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் உங்கள் வாயால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குங்க சார். ஸோ அந்த வகையில் இந்த 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? அதுவும் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அப்படின்னாலே வந்து பயங்கரமான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எக்ஸாக்டாக என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதே மாதிரி நிறைய பேருக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ குரு பகவானோடைய சிறப்பு என்ன? குரு பகவான்னா எதனால் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது? குரு பயிற்சி அப்படின்னாலே வந்து எதனால் மக்கள் அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க? குரு பயிற்சிக்கு எங்களுக்கு தெரியாத ஏதாவது சிறப்பம்சம் இருக்குங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் இந்த மாதிரி தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. அந்த வகையில் குரு பகவானை பற்றியும் குரு பயிற்சிக்கான சிறப்பு பற்றியும் சொல்லுங்கள் சார். குரு பயிற்சி பொதுவாகவே நவகிரகங்களில் வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது அனைத்து ராசியருக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியான உண்மையாகவே இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் 1/5/2024 தமிழ் குரு தி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை சரியாக மாலை 5:21 கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான், திரும்பவும் சொல்கிறேன், அனைத்து ராசிகளுக்கும் வளர்ச்சியை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய விதியாகவே இருந்துகிட்ருக்குது. எந்த வகையில்? நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும், அதாவது எதிரி ராசியாகவே இருந்தால் கூட அந்த ராசிகளுக்கு கூட அனுகிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். நட்பு பகை என்ற அம்சத்துக்கு மேலே உங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய திருப்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மன்னவன், பொன்னவன், தனகாரகன், புத்தரகாரகன் அப்படிங்கிற பல்வேறு ஆதிபத்தியில் திளைக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில், பொதுவாகவே ஒரு மனுஷாளுடைய ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகத்தில் எல்லா கிரகங்களுமே, அதாவது ஏனைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியான அமைப்பில் இல்லாமல் இருந்தால் கூட குரு பகவான் ஒருவர் மட்டும் நல்ல நிலைமை இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் மிகப்பெரிய நன்மையை, உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார், உலக மக்களுக்கு நன்மையாக இருப்பார் அப்படிங்கிறது காலங்காலமாக கலிகாலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது. நம்ம எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு வல்லவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஓரளவு நம்ம தீர்க்கமான வாழணும் அப்படின்னா அதற்கு குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல மார்க்கமாக இருக்கணும். அப்படிப்பட்ட குரு பகவான், நான் திரும்பவும் சொல்கிறேன், நட்பாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அனைவருக்குமே அச்சமில்லாத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த 2024 மே 1 பயிற்சியாகும் பொழுது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் வந்து அனைவருக்குமே எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி. இதற்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். அனைவருக்குமே நல்லது பண்ணுவார் அப்படின்னு பொத்தாம் புதுவை சொல்கிறத விட எதனால் எதிர்பார நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. ரிஷப ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவான் அசுர குருவாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த குரு பகவான் தேவ குருவாக சாஸ்திரத்தால் வகுக்கப்பட்டிருக்குது. ஆக அசுர குரு தேவ குரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளையும் அல்ல அல்ல குறையாத மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதே ரிஷப ராசிக்கு அடுத்து 12 கழிச்சு தான் குரு பகவான் பயிற்சி ஆக முடியும். இந்த வருஷம், அதாவது சுமார் 12 கழிச்சு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கண்டிப்பாக அனைத்து ராசிகளுக்கும், நீங்கள் எந்த வகையில் எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ, எதிர்பார்க்குற விஷயத்தில் நன்மை கிடைக்கதே இல்லையோ, ஆனால் எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய தகுதிக்கு என்ன நன்மை வேணுமோ அந்த நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறாரு. ஆக இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில்
மற்ற திஷா புத்திகளோ அல்லது மற்ற கோச்சாரங்களோ உங்களுக்கு ஆச்சாரமாக இல்லாமல் அச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட இந்த குரு பகவான் ஒருவர் மட்டும் உங்களுடைய ஸ்தானத்துக்கு வந்து நல்ல அமைப்பில் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான நன்மை. இதில் இன்னொரு விஷயம், ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு வந்து பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர உண்மைக்கு ஏற்ப 5, 7, 9 பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறாரு, அதே மாதிரி விருச்சிக ராசியை பார்க்கிறாரு, அதே மாதிரி மகர ராசியை பார்க்கிறாரு. அப்போ இந்த 3 ராசிகளுக்கும் வந்து மிகப்பெரிய முத்தாய்ப்பான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம உண்மையாகவே தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து பல விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு அடிக்கோடிட்டு சொல்லி வச்சிருக்கு. குரு பகவானுக்கு இவ்வளோ வந்து சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிறப்பாக நீங்களும் சொன்னீங்க சார். ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கை வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு அப்படின்னா குரு உச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ குரு பகவானுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அவருடைய தனித்துவம் என்ன, குரு பயிற்சிக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோங்க. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை சார்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட்காக மட்டும்தாங்க அந்த 2 நம்பர். எந்த விதமான பொதுவான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ராஜயோகம் யூடியூப் டிவிலே பார்த்தீங்கன்னா 7000 மேல்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் நேரில் வர முடியல, ஆன்லைனில் எங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்க முடியுமானா அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுக்கும் இதே 2 நம்பர் தான். மீண்டும் சொல்கிறேன், அந்த நம்பர் எல்லாமே அப்பாயின்மெண்ட்காக மட்டும்தாங்க. ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.